அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கோவை சரக ஐஜி விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கோவை சரக டிஐஜி தற்கொலை என்ற அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். இதற்கு குடும்ப பிரச்சினையும் மன அழுத்தமுமே காரணம் என்று சொல்லப்படுகிறது. மனைவி மற்றும் உறவினர்களிடம் விசாரணை செய்யவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை சரக டிஐஜி விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். தற்போது அவரது உடல் கோவை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது தற்கொலைக்கு குடும்ப பிரச்சினை மற்றும் மன அழுத்தமே காரணம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்கொலைக்கு பணிச்சுமை காரணம் இல்லை என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், டிஐஜியின் தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கப்பட்டு வருகிறது. குடும்பச் சூழல், குடும்ப பிரச்சினை, மன அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன விவரம்? திலகவதி ஒரு முக்கியமானவராக பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்தை. குறிப்பாக வந்து விஜயகுமார் அவர்கள் கடந்த 6ஆம் தேதி தான் கோவை டிஐஜியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இது தொடர்பாக அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டப்படுது. தொடர்ந்து அவர் குடும்பத்துடன் அங்கேயே தங்கி அந்த பணி செய்வதற்கான திட்டங்கள் தொடர்ந்து அந்த பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் பொறுப்பேற்ற பிறகு சமீபத்தில் அவர் குடும்பத்தோடு அங்கே கோவை மாவட்டத்திலே தங்கி பணி செய்ய தொடங்குவதற்கான திட்டங்களுக்கு விட குடும்பமெல்லாம் அங்கே கோவைக்கு சென்றிருக்கிறது. சமீபத்தில்தான் சென்றிருக்கிறது. டிஐஜி விஜயகுமாரை பொறுத்தமற்றி பார்த்தோம்னா 2009ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்றவர். பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியை செய்திருக்கிறார். குறிப்பாக காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணி செய்திருக்கிறார். சென்னை அண்ணா நகர்ல துணை கண்காணிப்பாளராக இருந்து பணியாற்றி அனுபவம் கொண்டவர். இந்த மாவட்டங்கள்லாம் ஒரு நல்ல பெயரை எடுத்தவராக தெரிய வருகிறது. குறிப்பாக ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. தூக்க வரவில்லை என்பது தூக்கத்திற்கான மருந்து எடுத்துக்கொண்டதாகவும் தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் வேற ஏதும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக விசாரணை செய்வதற்காகவும் காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க. இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன, வேற ஏதும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்று சட்ட ரீதியான நடைமுறைகள் என்ன இருக்கிறது, அந்த நடைமுறைகளை சரியாக நாங்கள் பின்பற்றுவோம் என்று காவல்துறை சார்பாக தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து பணிச்சுமை காரணம் இல்லை என்று அவர் தகவல் வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. சமீபத்தில்தான் அவர் வந்து இங்கே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அதன்பதான் பணிகளை தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு வேறு எந்த ஒரு பணிச்சுமையும் அங்கு ஏற்படவில்லை என்பது தெரிய வருகிறது. இருப்பினும் குடும்பத்தில் வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா என்பது தெரிந்து கொள்வதற்காகவும் அதனுடன் விசாரணை செய்வதற்காகவும் ஏடிஜிபி அருண் அவர்கள் சட்ட ஒழுங்கை கவனித்துக் கொள்வார். அவர் இங்கிருந்து கோவை மாநகரத்திற்கு செல்ல இருப்பதாகவும் அங்கு இதுடனான விசாரணை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. அவர் அங்கு சென்று காரணம் குறித்து சட்ட ரீதியாகவும், அதாவது பணிச்சுமை காரணமாகவும் எதுவும் சுமைகள் இருக்கிறதா, எதற்காக இந்த மாதிரி அந்த தற்கொலை செய்வதற்கான காரணம் இருக்கிறது என்பது தொடர்பாக விசாரணை செய்வதற்காகவும், குடும்பத்தில் வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா என்பது தெரிந்து கொள்வதற்காகவும், அதே போல அவர் உடல் ரீதியாகவும் எதுவும் பிரச்சனை இருப்பதா என்பது தெரிந்து கொள்வதற்காகவும் விசாரணை செய்ய திட்டமிட்டு அதுக்கான பணிகளை தொடங்க இருக்கிறாங்க. இங்கிருந்து சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அருண் அவர்கள் கோவை மாநகரத்துக்கு சென்று விசாரணை செய்ய இருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது. முதல்கட்டமாக பணிச்சுமை காரணம் இல்லை, உடல் ரீதியாகவும் குடும்பத்தில் வேற ஏதோ சுமைகள் பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த தகவல் இந்த தற்கொலையானது நடைபெற்றிருக்கிறது. எனவே இதுதொடர்பாக விசாரணை செய்யப்படும் என்று காவல்துறை உயர் அதிகாரி நமக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. திலகவதி ஆனந்தன், அவர் பல்வேறு மாவட்டங்கள்ல பணியாற்றி இருக்கிறார். கோவை மாவட்டத்தில் அவர் பொறுப்பேற்று ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து 6 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த கடந்த 6 மாதங்கள்ல அவருக்கு ஏதேனும் நெருக்கடிகள் இருந்ததா, இல்ல அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது கடந்த 6 மாதங்கள்? கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு அங்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அந்த மாவட்டத்தினுடைய டிஐஜியாக இருந்து பணி செய்வது வழக்கம். குறிப்பாக அங்கு ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இந்த 6 மாதத்தில் எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடிய வகையில் அங்கு எதுவும் நடைபெறவில்லை. சட்ட ஒழுங்கு அங்கு கோவை மாநகரத்தை பொறுத்தவரையும் சீராகத்தான் இருக்கிறது. வேறு எதுவும் முக்கியமான பிரச்சனைகள் அங்கு எதுவும் எழுவவில்லை. இதனால் அந்த பணி காரணமாக, பணிச்சுமை காரணமாக இது தற்கொலை செய்வதற்கான காரணங்கள் அங்கு எதுவும் குறிப்பிட்டு கூற முடியாத அவசியம் இல்லை, தெரியவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு அதற்கான காரணம் தெரியவில்லை. எனவே வேற ஏதாச்சும் பிரச்சனை இருப்பது என்பது தொடர்பாக காவல்துறையினர் வந்து விசாரணை செய்திருப்பதுதான் தெரிய வரும். அவர் கோவை மாநிலத்தில் பொறுப்பேற்றது வந்து வேற எதுவும் முக்கியமான அங்கு எந்த பிரச்சனையும் சட்ட ரீதியான இழவிலேயே நமக்கு வந்து தெரிய வருகிறது. முழுவதுமாக விசாரணை செய்து அதன் அடிப்படையிலே காவல்துறை அவர்கள் அறிக்கை கொடுத்த பிறகுதான் தெரிய வரும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.